நாம் ஜுமாவுடைய உரைகளில் ஒரு செய்திகளை மேற்கோள் காட்டுகிறோம் என்ன காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஜும்மாவுடைய சொற்பொழிவுகளை மெம்பர் படியில் நிகழ்த்தாமல் கீழே மக்களுக்கு பயான் செய்து விட்டு தமிழில் பயான் செஞ்சுட்டு அந்த மெம்பரில் ஏறின உடனே அரபு மொழியில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் கூடுதலாக அந்த அரபு மொழியில் என்ன செய்கிறாங்கன்னா கடந்த காலத்தில் எதை எழுதி வைத்திருக்கிறார்களோ அந்த எழுதி எதை அப்படியே படித்து விடுகிறார்கள் அதற்கான அர்த்தம் கூட தெரியாமல் நடந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அவர் கேட்குற கேள்வி அப்படி என்ன அந்த மெம்பரில் அவர்கள் வாசிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க எதன் காரணமான்னு சொன்னால் நாம் ஒன்று மேற்கோள் காட்டுறோம் இந்த ஜும்மாவுடைய உரைகள் என்ன என்பதை சவுதி அரேபியா காலகட்டத்தில் நபிசல்லாசனம் காலத்துக்கு பிறகு பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வந்தவர்கள் ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டாங்க ஜும்மா அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் ஓதணும் அப்படின்னு வைத்ததில் அங்கே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா அப்போது அந்த ஜுமாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா இறைவா இந்த ஆட்சியாளருக்கு நீ அருள் புரிவாயாக அவருக்கு நீ உறுதியளிப்பாயாக அவருக்கு உறுதுணையாக இருப்பாயாக அவருக்கு அருள் வளத்தை வழங்குவாயாக இப்படியெல்லாம் அந்த மன்னர்களை புகழ்ந்து அந்த ஆட்சிக்கு வ வலு சேர்க்கிற வகையில் ஜும்மாவுடைய உரைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா பகுதிகளிலும் ஓதக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திக்கிட்டாங்க இதன் நிலைமையாக என்ன ஆயிடுச்சு ஜும்மாவில் படியில் அதை சொல்லிக்கொண்டே வருகிறார்களே தவிர மக்களுக்கு சொற்பொழிவை அவர்கள் புரியும் மொழியில் சொல்வதை விட்டுவிட்டார்கள் நபிசல்லா அலையம் அவர்களுக்கு அரபி மொழி மட்டும்தான் தெரியும் அங்கே வாழுகிற மக்களுக்கும் அரபி தான் தெரியும் அப்போ அல்லாவுடைய மெம்பர் படியில் என்னமோ குறிப்பிட்டு ஒன்றை ஓதிவிட்டு இறங்கலை இன்னம்துல்லா நஹமதுஹு வனஸ்தகின் எல்லாம் ஓதிவிட்டு அறிவுரை வழங்கினார்கள் அவர்களுக்கு புரியும்படி பல தரப்பட்ட செய்திகளை அவ்வப்போது பல செய்திகளை எடுத்துரைத்தார்கள் அதுபோல நாமும் இறைவனை புகழ்ந்து ஓதிவிட்டு மக்களுக்கு தேவையான அறிவுரையை புரியும்படி எடுத்துரைக்க வேண்டிய நிலையில் மெம்பருபடியில் பேசுகிறோம் அப்போ நாம் என்ன கூடுதலாக அவர் மேற்கோள் காட்டுறோம் இதைத்தான் சகோதரர் கேட்குறாரு அப்படி என்ன ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக என்ன இருக்கிறாங்கன்னு அவன் என்ன ஓதுவாங்கன்னா அல்லாஹும ஐயுது இமாம ஹாத சமான் இப்படி ஓதுவாங்க எப்படி ஓதுகிறாங்க இறைவா தற்போது உள்ள காலத்தில் உள்ள ஆட்சியாளரின் ஆட்சியை உறுதிப்படுத்துவாயாக வன்சுருகு அவருக்கு உதவி வழங்குவாயாக யாருக்கு இப்போ உள்ள ஆட்சியாளர் யார் இதுக்கு பக்க பலமாக இருக்கும் துவா ஆனால் இந்த துவா என்ன செய்கிறது ஆகா நம்ம டேஞ்சரான ஃப்ரௌனில்டா ஆட்சி பண்ணுறான் அந்த ஆளுக்கு நமக்கு எப்படி ஆதரவு கேட்கறது அழுத்தம் கொடுக்கறது இறைவன் உதவி கேட்கறதுங்கிறது கூட என்ன செய்யலை யோசனைக்கு வரலை எழுதி வச்சிருக்கிறாங்க ஓதுறது அப்போ இதையெல்லாம் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான மூட சிந்தனையில் இருந்து தான் விடுபட்டு வராங்க ஜுமா என்பது மக்களுக்கு அறிவுரை வழங்குகிற இடம் அங்கே பல செய்திகளை எடுத்து போதனை செய்கிற இடம் என்பதை உணர்ந்து நாம் அதை மேற்கோள் காட்டுறோம் இந்த வாசகத்தை அவங்க ஓதுவாங்க அதே மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதே ஜுமாவில் யா மன்னான் யா ராகாக்கு யா காலிக்கு இப்படின்லாம் ஓதுறாங்களேன்னா அது அல்லா புகழ்கிறாங்க அல்லாஹுவுக்கு பல பெயர்கள் இருக்கு இல்லையா அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னாங்க இன்ன லில் அஸ் அ தவு திஸ் ஊன இஸ்மா அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் அதற்கு மேலும் சில செய்திகளில் வருகிறது அந்த பெயர்களை பற்றி நபிசல்லா அலிஸ்லம் விளக்கம் சொன்னாங்க அல்லாஹுவும் குரானில் ஏராளமான பெயர்களை குறிப்பிடுகிறான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முமின் அல் முஹைமின் அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகபீர் அல் காலிக்கு அல் உ அல் முத்தஹரு இப்படி ஏராளமான பெயர்கள் அல்லாவுக்கு இருக்கிறது அதை அல்லாஹ் குரான்லையும் குறிப்பிடுறான் இதை வந்து அந்த ஜுமாவில் என்ன செய்வாங்க அதை சொல்வார்கள் ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் சொல்வார்கள் அல்லாட்ட உதவியும் தேடுவாங்க அல்லாட்ட மன்னிப்பும் கேட்பாங்க மலையும் கேட்பாங்க ஆட்சியாளர்களையும் புகழ்வார்கள் நாம சொல்றது என்னன்னா நீங்கள் ஜும்மாவுடைய உரையை எதற்கு வைக்க வேண்டும் எதற்காக இருக்கணும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் மெம்பரிலே சொற்பொழிவு நிகழ்த்துகிற பொழுது இஹ்மர் ரத் ஐநாகு கண்கள் சிவந்துவிடும் வஷ்தத்து கோபம் கடுமையாகிவிடும் வாலா சவுத்துஹூ சப்தம் உயர்ந்து விடும் முன்திரு ஜெய்ஷ் ஒரு ஆட்சியாளர்கள் அந்த படை பலத்திற்கு இராணுவத்தின் தளபதி எச்சரிக்கை செய்வார சப்பாவுக்கும் மஸாவுக்கும் தோழர்களே எதிரிகள் உங்களுக்கு காலையிலே வந்து தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் இதோ மாலையில் வரப்போகிறார்கள் என்று எப்படி சொல்வார்களோ அதுபோல நபிகள் நாயகம் அந்த மெம்பரில் உரை நிகழ்த்தும் பொழுது இப்படியெல்லாம் சொல்வார்கள் என்று வர்ணிக்கிறாங்க சகாபாக்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம மெம்பர்படியில் வெள்ளி மேடையை எப்படி ஆக்கியிருக்கிறார்கள் ஒரு இரும்புல ஆடத்தையோ அல்லது மரக்கட்டையோ ஒரு வால் மாதிரி எடுத்து வச்சு நிப்பாட்டி வச்சுருக்கிறார்கள் அப்படி ஒரு சரத்து நிபந்தனை கிடையாது மெம்பரில் ஏறும்போது அப்படி ஒன்றை கையில் வைத்திருக்கும் நிபந்தனை இல்லை அதே மாதிரி அப்படி பேசி கொண்டிருக்கிற இடத்துல சரி இப்போ கையில் என்ன இருக்குது அவங்க பாணியில் வாளே இருக்கட்டும் வாழை வச்ச பிறகு என்ன பேசணும் ஒரு வீரதீரமான உரை வரணும் அறிவுரைகளை புரியிற மொழியில் சொல்லியிருந்தால் அவர்களுக்கும் எழுச்சியோடு பேசியிருப்பார்கள் இருக்கிறத ஓத வேண்டிய நிலை வந்ததுனால அமைதியாக இன்னல் ஹம்தலில்லா நஹ்மது இல்லா ஹூஃபலா முலில்லலா அப்படிங்கிற மாதிரி ராகத்தோட கிராத் ஓதிட்டு இறங்கிடுறாங்க ஆனால் ஜும்மாவுடைய மெம்பர் படி அதற்கு அல்ல அந்த வாரம் ஒரு சமூகத்தின் ஒரு மாற்றத்தை தீர்மானிக்கிற இடமா அது இருக்கணும் ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரு புரட்சியை உண்டாக்கணும் இது ஜும்மா வேறு எந்த ஒரு நிகழ்ச்சியே தேவை இருக்காது அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அதனுடைய அபத்தங்கள் என்பது புரிஞ்சுக்கணும்